Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு முதலீடு இல்லாமல் நம்ம எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வாங்கிறது மூலமாக நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எந்த கம்பெனி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனியோட பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த இந்தியன் கம்பெனி தாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வெஸ்டீஜ் கம்பெனியில நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான அன்றாட பொருட்களை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வாங்குறது மூலியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனி 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மேனேஜிங் டைரக்டர் யார் பார்த்துட்டிங்கன்னா, மிஸ்டர் கௌதம் பாலி. இவர் ஒரு இந்தியன். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு எம்என்சி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எங்கெல்லாம் இருக்குது பார்த்துட்டிங்க அப்படின்னா, துபாயில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, நேபாளில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, சவுதியில் இருக்குது, ஓமனில் இருக்குது, தாய்லாண்டில் இருக்குது, குவைத்தில் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகளில் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் வந்து போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ 2004 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 crore. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2018 இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா, 1050 crore டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த 2004 இந்த 2018 வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 14 டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 14 ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1045 crore என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2019 இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா, 1850 crore. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கம்பெனி 2004 2018 ரீச் பண்ணும்போது இதோட டேர்ன் ஓவர் பார்த்துட்டிங்கன்னா 1045 crore தான். ஓகேங்களா? அதே மாதிரி 2018 to 2019, அதாவது இந்த 1 இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 800 crore டேர்ன் ஓவர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து 2004 2019 வரைக்குமே இந்த கம்பெனி வந்து குரோயிங்கில் தான் இருக்குதே தவிர, இந்த கம்பெனி கீழே போகலை. ஓகேங்களா? அதாவது நம்ம கம்பெனியை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டீஜ் கம்பெனி இந்தியாவில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இந்தியாவில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அதே மாதிரி குளோபல் வைஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில், ஸோ 100 கம்பெனிஸ், அதாவது top 100 சொல்லுவோம் பார்த்தீங்களா, top 100 கம்பெனிஸில் நம்மளோட வெஸ்டீஜ் கம்பெனி எந்த பிளேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, 30th பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அந்த 100 கம்பெனிஸ், top 100 கம்பெனிஸில் இருக்கிற ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி வெஸ்டீஜ் தான். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது பார்த்துட்டீங்க அப்படின்னா, டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஆர்என்டின்னு சொல்லுவோம், ஆர்என்டி சென்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியாலையும் ரஷ்யாலையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களா ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக கஸ்டமருக்கு செல் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, FMCG அப்படின்னு சொல்லுவோம். FMCG அப்படின்னா என்னென்னா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களா தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. 300+ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, நம்ம அன்றாட டெய்லி வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வாங்குறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோம். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி பாருங்கள், நான் இப்போ சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, டீல், குக்கிங் ஆயில், பவுடர், டியோ, கிளாத் வாஷு, டிஷ் வாஷு, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், ஃபேர்னஸ் க்ரீம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான பேன். ஓகேங்களா? ஸோ மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாமே நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பொருட்களை நம்ம வாங்குறது மூலமாக மட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம்பாதிக்க போகிறோம். ஓகேங்களா?
அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், ஃபஸ்ட்டு முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஓகேங்களா? ஸோ முதலீடு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பொருள் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ அதிலிருந்து சம் இன்கம் வரும் முதலீடு அப்படிங்கிறது. பட் நம்ம டெய்லி யூஸ் பண்ண பொருளை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது இதுக்கு பேர் முதலீடு கிடையாதுங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முதலீடு இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம இந்த பொருள் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ரீட்டைல் ஷாப்லேயோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் வாங்க தான் போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வெஸ்டேஜுகளை நம்ம வாங்குறது மூலியமா நம்மளும் சம்பாதிக்க முடியும், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த வெஸ்டேஜில் சம்பாதிக்க முடியும், ஓகேங்க? ஸோ அதே மாதிரி இப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இந்த பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கைக்கு எத்தனை பேர் மூலமாக மாறி மாறி வருது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட்டுங்கிறது நம்ம வாங்குறவங்க நம்ம பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா கஸ்டமர்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம கஸ்டமருக்கு இந்த பொருளை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ரீட்டெய்லர் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ரீட்டெய்லர் தான் யார் அப்படின்னா, ஸோ நம்மளோட பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை சின்ன பெட்டி கடையோ அவங்க தான் என்னென்னா ரீட்டெய்லர், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரீட்டெய்லருக்கு இந்த பொருளை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோல்சேலர் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இந்த ஹோல்சேலருக்கு யார் கொடுக்குறாங்க இந்த பொருள் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கிஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து டைரெக்டாக வாங்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன பேஸ்ட் அப்படிங்கிற பொருள் இந்த மேனுஃபேக்சரிங்கில் இருந்து நம்ம கஸ்டமருக்கு வர்றதுக்கு இத்தனை பேர் மூலமாக, அதாவது நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நம்ம கைக்கு வர்றதுக்குள்ள என்ன மாறுது அப்படின்னா ஒரு 4 பேர் கை மாறி மாறி இந்த பொருள் நம்ம கைக்கு வந்து சேருது, ஓகேங்களா? அதே மாதிரி புதுசாக ஒரு பொருள் சேல்க்கு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது மூலயமா, டிவியில் நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், அது மூலயமா தான் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்குது சேல்க்கு அப்படிங்கிறது தெரியும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் செலிப்ரிட்டி ஒரு ஆர்டிஸ்ட்டு யாராவது கொண்டு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காசு நம்ம யார் தான் கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமர் ஆகிய நம்ம தான் இந்த செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறோம். அந்த பேஸ்டோட எம்ஆர்பி அதாவது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேஸ்டோட எம்ஆர்பி 10 ரூபாய்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம கஸ்டமரோட கைக்கு நம்மளுக்கு எவ்வளோக்கு வருது அப்படின்னா 10 ரூபாய்க்கு வருது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 2 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 10 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஸ்ட்டை வாங்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி இருக்கிற 6 ரூபாய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மக்களாகிய நம்மளோட பணம் தான், ஓகேங்களா? அந்த 6 ரூபாய் நம்மளோட காசு தான். இதுதான் என்ன போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கிஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டரு ஹோல்சேலரு ரீட்டெய்லரு இவங்க 4 பேர் கை மாறி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த 6 ரூபாய் ஸோ அவங்க அந்த 4 பேருக்குள்ள இன்கம், ஓகேங்களா? ஸோ அவங்களோட செய்யக்கூடிய வேலைகள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த 6 ரூபாய் அவங்களுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு போகுது. பட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எவ்வளோ தான் போகும் அப்படின்னா 4 ரூபாய் தான் போகுது, ஓகேங்களா? இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 10 ரூபாய் விஷயம். ஒரு 10 ரூபாய் பொருளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 ரூபாய் வேஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா செலவு பண்ணுறோம். ஸோ இதே தான் வெஸ்டீஜ் கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங்கிட்ட இருந்தே நம்ம என்ன பண்ணுறோன்னா கஸ்டமர் ஆகிய நம்ம வந்து வாங்க போகிறோம், ஓகேங்களா? அதுதான் இந்த வெஸ்டீஜோட பிளான். இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங். அதாவது இன்பிட்வீனில் இருக்கிற இந்த ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் ரீட்டைலர் யாருமே இல்லாமல் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்கறது தான் வெஸ்டீஜ், ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் தான் நம்ம வெஸ்டீஜில் பண்ண போகிறோம், ஓகேங்க? இந்த டைரக்ட் செல்லிங் கான்செப்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பேஸ்டே நம்ம வச்சுப்போம், அந்த பேஸ்டோட எம்ஆர்பி 10 ரூபாய், ஓகேங்களா? அதாவது 100%. ஸோ அதே இது மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அது தயாரிக்க ஆகக்கூடிய செலவு பார்த்துட்டிங்கன்னா 4 ரூபாய் அப்படின்னா 40%. அப்போ மீதி இருக்கிற 60% தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடையில இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா வேஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? பட் டைரக்ட் செல்லிங் கான்செப்டில் மேனுஃபேக்சர்லேருந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக அந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுனால ஸோ அதே 4 ரூபாய்க்கு தான் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓகேங்களா? ஸோ நம்ம எம்ஆர்பி ரேட்லேருந்து கொஞ்சம் சம் டிஸ்கவுண்ட்டில் நம்ம வாங்குவோம். அது இல்லாமல் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நிறைய டைப் ஆஃப் இன்கம்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதாச்சும் ரீட்டெயில் பெனிஃபிட்டு, பர்ச்சேஸ் பெனிஃபிட்டு, பெர்ஃபார்மன்ஸ் போனஸு, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பணம் தான், ஓகேங்களா? அந்த
60% இருக்குது பார்த்தீங்களா, அந்த 60% இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட தேவைக்குள்ள பொருளை வாங்குறதுனால மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்கம்ஸ் நம்மளுக்கு இதில் வருது, ஸோ அதே மாதிரி இதோட பிவி பிளான்ஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.